ஹலோ காய்ஸ், வணக்கம். நீங்க டாபிக் பார்க்க போறோம்னா அணுகுண்டு வெடித்தல் மற்றும் அணி எப்படி வெடிக்க வச்சு அல்லது மின்சாரம் மற்றும் அடித்த தாரிகான்ற இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு ஏவி பார்க்க பாருங்க. இது ஹிரோஷிமா நாகசாகி தாக்கப்பட்ட ஒரு அணுகுண்டு வெடிப்பு வினை. இது ஏவி பாருங்க. அதுக்கப்புறம் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஏவி பார்த்துருப்பீங்க. அந்த ஏவி நடந்தது ஹிரோஷிமா நாகசாமி. இது வந்து கட்டுப்படுத்தப்படாத ஒரு வினையால் ஏற்பட்ட ஒரு அணுகுண்டு வெடிப்பு. இப்போ நான் என்ன பார்க்க போறேன்னா, ஒரு வினை அதாவது அணுகுண்டு எப்படி தயார் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அணுகுண்டு தயார் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, யுரோனியம் 235 இதை வச்சு தான் வந்து அணு தயார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிங்க. ஒரு அணுகுண்டு தயார் பண்ணோம்னா நமக்கு முக்கியமான தேவைப்படும்னா, ஒரு நியூட்ரான் வேணும், ஒரு ஒரு யுரோனியமும் ஒரு நியூட்ரானும் வச்சு நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு யுரோனியத்து கூட ஒரு நியூட்ரானை வந்து மோத விடுறோம். மோத விட்டோம்னா அதில் என்ன கிடைக்குன்னா, கேஆர் மற்றும் பிஏ என்ற ரெண்டு தனிமங்கள் கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து மூன்று நியூட்ரான்கள் அந்த வேறு என்ன கிடைக்கும்னா, அதாவது 200 MVE அந்த அளவுக்கான ஆற்றல் நமக்கு வந்து, அதுவும் உச்சகட்ட ஆற்றல், அதிகப்படியான ஆற்றல் கிடைக்கும். இது மூலம் என்ன பண்ணலாம்னா, இவர் வந்து அதிகப்படிய ஆற்றல் எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கேன், இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, கட்டுப்படுத்தப்பட்ட வினை, கட்டுப்படுத்தப்படாத வினை என்று ரெண்டு பாயிண்ட் வைக்கிறாங்க. அது கட்டுப்படுத்தப்பட்ட வினை, கட்டுப்படுத்தப்பட்ட வினைனா இரவணித்த பண்ணுறாங்க, வெடிக்கும் போது மிக குறைவான வேகத்தில் பொறுமையை வெடிக்க வச்சு அதை அதிகமாக கட்டுப்படுத்தி அதிலிருந்து அதிலிருந்து வர ஆற்றலை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு மின்சாரம் தயாரிக்கவோ ஒரு ஐசோடோப்பை தயாரிக்கவோ யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வினை. கட்டுப்படுத்தப்படாத வினை எடுத்து தயார் பண்ணுறாங்கன்னா அதாவது ஒரு நியூக்ளியர் பாம் வெடிக்க வைக்கும். எப்படி இருக்குன்னா, நியூக்ளியர் பாம் எப்படி இருக்குன்னா, அதுலேருந்து என்ன கிடைக்கும், கேஆர் மற்றும் பிஏ என்ற ரெண்டு தனிமம் கிடைக்கும், மற்றும் நமக்கு மூன்று நியூட்ரான் கிடைக்கும். அந்த மூணு நியூட்ரான் என்ன பண்ணோம்னா, இன்னும் போயிட்டு மூன்று நியூட்ரான் வந்து தாக்கும். அப்படி சங்கி தரவினை போல ஒரு பேட்டரி வெளிச்சுன்னா எப்படி அது விரிஞ்சிட்டு போதும், அந்த அளவுக்கு வந்து அது பறந்துக்கிட்டே போயிட்டு ஒரு பெரிய பாம்பு வெடிக்க செய்யும். இதால் வந்து மிகப்பெரிய இடம் கூட பாதிச்சிடும். டக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்தை அழிச்சிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜப்பான் நடந்த ஹிரோஷிமா நாகசாகி விபத்தை வந்து ஒரு காட்சிகளையோ டிவிகளையோ பார்த்துருப்பீங்க. அதுபோல் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். இதான் இது கட்டுப்படுத்தப்படாத வினை. அப்புறம் இல்லாமல் இது வந்து ஒரு கதிர்க்கத்தன்மை கொண்டது. அதாவது அஞ்சா பாயிண்ட் இருக்க, அணுகுண்டு வந்து ஒரு கதிர்க்கத்தன்மை கொண்டது. அதில் வந்து அதிகப்படியான பாதிப்பு ஏற்படும். ஆனால் இதை கட்டுப்படுத்தும் மூலம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மின்சாரமோ அது வந்து ஐசோடோப்புக்கெல்லாம் நம்மளுக்கு எடுத்தது ஒரு மருத்துவ ஐசோடோப்பை வச்சு ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மற்றும் அந்த மின்சாரத்தை வச்சு நம்ம வந்து இப்போ அதிகம் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் பார்வையோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.